சொந்தம் எது சொந்தம்? சார், நீங்க ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்ல எதையாவது நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்களா? காலையில இருந்து பாக்குறேன், உங்க முகத்துல தெளிவே இல்லையே. ரொம்ப பர்சனல்னா என்கிட்ட சொல்ல வேணாம். சேச்சே, என்ன பத்தின எல்லா விஷயம் தான் உனக்கு தெரியுமே ஸ்ரீநாத். ஒன்னும் இல்ல, என் வைஃப் திடீர்னு சொல்லாம கொள்ளாம பெங்களூர் போயிட்டா. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. அவங்க அப்பா கிட்ட இருந்து அவசரமா வர சொல்லி போன் வந்திருக்கும் சார். என்னவோ எதுன்னு பயந்துட்டு போயிருப்பாங்க. என்ன நீ, அவளுக்கு வந்த போன் எனக்கு வராதா? நான் வேலைக்காரிகிட்ட விசாரிச்சேன், ஒரு மாதிரி மூட் அப்செட்ல இருந்திருக்கா. என்ன பத்தின எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சார், நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரீயா இருங்க. இல்ல ஸ்ரீநாத், அகிலா இங்க வந்துட்டு போனது அர்ச்சனாவுக்கு நான் வாங்கி கொடுத்த புடவைய பத்தி என் வைஃப் சவிதா விசாரிச்சது, இப்ப திடீர்னு பெங்களூர் கிளம்பி போனது, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நான் ஏதோ சிக்கல்ல மாட்டிப்பனோன்னு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க சார். அதை விடுங்க சார், அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. நம்ம ரங்காச்சாரி சீட்டுக்கு அருமையான பொண்ணை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், கம்ப்யூட்டர்னு கண்டதெல்லாம் படிச்சிருக்கா, ரொம்ப பிரில்லியன்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போ மல்டி நேஷனல் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. சார், அவளை எப்போ மீட் பண்ணுறது? அது எல்லாத்தையும் விடியா, ஆள் எப்படி? அதை நீங்கள் நேரிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீனா, நம்ம வழக்கமாக போகிற டிரைவினுக்கு அவளை வர சொல்கிறேன். சரி, வர சொல். ஓகே சார். சபிதா எங்க? குளிச்சிட்டு இருக்காங்க, உங்களை உட்கார சொன்னாங்க, அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறாங்களாம். குட் மார்னிங் மாப்ள. குட் மார்னிங் அங்கிள். உங்களுக்கு ஒரு அருமையான பிரசன்டேஷன் கொடுக்க போறேன். இது ஃபாரின் பாட்ச், ஜப்பான்ல இருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தான், வச்சுங்க. தேங்க்யூ அங்கிள். அடுத்தவங்களுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணி சந்தோஷப்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு என் பொண்ணு சொன்னான். நான் ஏதாவது உங்களுக்கு பிரசன்ட் பண்ணி சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்டா இந்த வாட்ச் வந்து என் கையில சேர்ந்தது. அடடே, மாப்பிள்ள ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்க போல இருக்கு. இதுவே லேட்டு, எப்போ நான் 9 மணிக்கு கிளம்பிடுவேன் ஆண்டி. நீங்கள் இந்த கம்பெனியோட எம்டி, இவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ் போகணுமா? இல்லை ஆண்டி, நான் என்றைக்குமே இந்த கம்பெனியோட எம்டியாக நினச்சதே கிடையாது. நானும் ஒரு சாதாரண தொழிலாளி தான். பட்டுப்புடவையில் நம்ம பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா பாருங்க. என்னங்க இந்த புடவையில் எனக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல? இந்த கலர், இதில் இருக்கிற இந்த குட்டி குட்டி பூ, அப்புறம் இந்த ஜரிகை, இதெல்லாம் இந்த கலருக்கு ரொம்ப மேட்சாக இருக்கு இல்லைங்க? என்னங்க அப்படி பார்க்குறீங்க? இதை நான் சங்கர் சில்க்ஸில் தாங்க எடுத்தேன். அங்கே இருந்த புடவைங்க இல்லையே, இதாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து எனக்கு எடுத்து கொடுத்துருந்தீங்கன்னா கூட இந்த புடவை தான் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாம்மா, உனக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கு. அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்கள பத்மினி நர்சிங் ஹோம் கூட்டிட்டு போனோம். அதுக்கு இல்ல, அங்கிள் இருக்காரு, நீயும் அங்கிளும் கூட்டிட்டு போங்க. நீங்க பெரிய கார் எடுத்துட்டு போங்க, நான் சின்ன வண்டியில் ஆபீஸ் போறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன மாப்பிள்ள, டிஃபன் சாப்பிடலையா? ஓ, சாப்பிட்டாச்சே. சாப்பிடல. ஏன் இப்படி திடீர்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க? ஒண்ணும் இல்ல ஆண்டி, நான் ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கிறேன். அப்போ கிளம்புற? குட் மார்னிங் சார். உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரே குழப்பமா இருக்கு ஸ்ரீநாத், ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்.
உங்க வாழ்க்கையில தான் அடிக்கடி தப்பு நடந்துகிட்டே இருக்கு. நான் இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க உனக்கு கிண்டலா இருக்கா? என்ன சார் ப்ராப்ளம்? அர்ச்சனாவுக்கு நான் ஒரு புடவை பிரசன்ட் பண்ண தெரியுமா? ஆமா, சங்கர் சில்க்ஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தோமே. அர்ச்சனாவுக்கு நான் வாங்கி தந்த அதே புடவைய என் ஒய்ஃப் கட்டிக்கிட்டு வந்து என்கிட்டயே நல்லா இருக்கான்னு கேக்குறா. சார் என்ன விளையாடுறீங்களா? ஒரே கலர்ல 1000 பட்டு புடவை இருக்கும். நீங்க புடவை வாங்கின விஷயமோ அர்ச்சனாவுக்கு கொடுத்த விஷயமோ உங்க ஒய்ஃபுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் புடவை வாங்கினது தெரியும், ஆனா அர்ச்சனாவுக்கு கொடுத்ததுதான் தெரியாது. அந்த கடைக்காரன் ஒரு கூப்பன் கொடுத்தான் தெரியுமா, அதுக்கு ஏதோ பிரைஸ் விழுந்திருக்குன்னு சொல்லி நேரம் வீட்டுக்கே வந்திருக்கான். அன்னைக்கு எப்படியோ நான் சமாளிச்சிட்டேன். அதுதான் ரொம்ப டவுட்டா இருக்கு. இந்த நேரம் பார்த்து அர்ச்சனா வேற வேலையை விட்டுட்டு போயிட்டா, என் ஒய்ஃப் வேற அவங்க அப்பா அம்மாவை பெங்களூர்ல கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கா. ஒன்னு கொன்னு முடிச்சு போட்டு பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல். நீங்க சொல்றதை பார்த்தா எனக்கே டவுட் வருது. ஏன் சார்? ஒருவேளை அகிலா சொல்லியிருப்பாங்களோ? சேச்சா, அகிலா அந்த மாதிரி டைப் கிடையாது. எதுக்கும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க வீட்டுக்கு உண்மை தெரிஞ்சா கூட கவலையே இல்லை. அர்ச்சனா என் தங்கச்சி மாதிரின்னு சென்டிமெண்டா ஒரு டைலாக் அடிச்சிருங்க. எத்தனை தங்கச்சிப்பா எனக்கு? இத்தனை நாள் உங்களை பத்தி தப்பான அபிப்பிராயத்துல உங்களை வந்து பார்க்காம இருந்துட்டோம். We are very sorry. என்ன சார் அது பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இத்தனை மாசம் கழிச்சு நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷம். உங்க மகன் தப்பா சொன்னதுனாலதான் இத்தனை நாள் எங்க அப்பா அம்மா உங்களை புரிஞ்சுக்காம இருந்துட்டாங்க. நானே கூட உங்களை யாரும் நினைச்சுதான் பழகிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். காஃபி எடுத்துங்க. அகிலா, உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என் பொண்ணோட வாழ்க்கைக்காக நீ ரொம்ப போராடி இருக்க. இவங்க யாரும் இல்லையே, என் அண்ணியாச்சே. என் அண்ணியும் அண்ணனும் சந்தோஷமா வாழணுங்கிறதா என் ஆசை. எப்படியோ நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்த திற விலகிடுச்சு. இப்படி எல்லாரும் நல்லா சேர்ந்து இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மகன் கார்த்திக் இல்ல, அவன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையா இல்ல என் பொண்ணு நல்லா வாழணுங்கிற சுயநலமானு தெரியல சார். நான் யோசிக்காமலேயே இருந்துட்டேன். என்னோட கேர்லெஸ்னஸ் கார்த்திக்க சில தவறுகள் செய்ய வச்சிடுச்சு. அகிலா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளைக்கு சில பெண்களோட தொடர்பு இருந்திருக்கு. இருக்கிறதா கேள்வி, நான் இன்னும் டைரக்டா கிளியர் பண்ணிக்கல. அது போட்டோம். இன்னொரு விஷயம் சார், கார்த்திக் ஒரு எஸ்டேட்டை வாங்கறதுக்கு 10 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கார். அந்த பணம் அவருக்கு எங்கே இருந்து கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. இதையெல்லாம் இப்ப நான் ஏன் சொல்றேன்னாக்க, நாம் எல்லாரும் ஒரே குடும்பம் ஆயிட்டோம். நம்ம குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் இதையெல்லாம் நாம தானே காப்பாற்றணும். சின்ன வயசுலேருந்தே அவன் சுயநலமா இருந்தவன் தான் சார். என்னோட குடும்பத்தில் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் சரியாக அவனை கவனிக்காமல் வளர்த்துட்டேன். நீங்கள் கல்யாண விஷயம் பேச வந்தப்போதாவது நான் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கலாம். பெரியவங்களெலாம் பார்த்து இந்த கல்யாணத்தை பண்ணியிருந்தோம்னா அவன் மனசில் கொஞ்சம் பயமாகவும் இருந்திருக்கும். நான் தான் ஜாதி மதம்னு யோசிச்சுட்டு அறியாமையினால் ஏதோ உங்களை விட்டுட்டேன். நான் பண்ணது தப்பு தான் சார். ஆனால் நீங்களும் 7 மாத நிலைமையில் இருந்த அந்த பையன் திடீர்னு பணக்கார இடத்துக்கு வரும்போது கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும் சார். கரெக்டு தான். கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த சாவியை தூக்கி அவன் கையில் கொடுத்துருக்கீங்க. அந்த உரிமை தான் அவனை தப்பு செய்ய தூண்டியிருக்கு. உண்மைதான் சார். அவர் எவ்வளோ தாங்குவார்னு தெரியாமல் நான் தான் பெரிய பார்த்தா விட்ட உடைச்சிட்டேன். அதுதான் மாப்பிள்ளைய தப்பான ரூட்டில் கொண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். பெரியவங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் சார். நோ, இப்போ மாப்பிள்ளையை எந்த விதத்துலையும் நம்ம அழுத்தக்கூடாது. அதை ஏற்றுக்கிற அளவுக்கு அவர்கிட்ட பக்குவம் இருக்கணும்ல. அந்த பக்குவம் இல்லாததுனால தான் மாப்பிள்ளை இத்தனை தப்பு செஞ்சுருக்கார். பொறுமையா யோசிச்சு நல்லதா ஒரு முடிவு செய்வோம். சம்பந்தியம்மா, நாங்க உங்களை மதிக்காம இருந்துட்டோம்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப நீங்க வந்த மாதிரி எப்பவுமே வந்து போயிட்டு இருக்கணும். வாங்கோ வாங்கோ, சௌக்கியமா இருக்கல? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமி. நீங்க எல்லாரையும் பக்கத்துல இருந்து வாங்க. நான் யாரும் நினைச்சு பழகிட்டேன். இத பாரு, நீயும் எங்க ஆத்து பொண்ணுதான், ஏன் கவலைப்பட்டு இருக்க? அகில கொஞ்சம் வாயம்மா. சுந்தரம் சார், எங்க ஆபீஸ்ல ரங்கா சரின் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப நேர்மையான மனுஷன். இத்தனை வருஷம் என் ஃபேக்டரியை பத்தி நான் கவலைப்படாம இருந்தேன்னா
அதுக்கு ரங்காச்சாரி தான் காரணம். அவர் இப்ப ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவை. நீங்க அந்த இடத்துல இருந்து கம்பெனியை பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தைரியமா இருக்கும். அதோட மாப்பிள்ளையோட தவறான போக்கும் மாறும், என்னோட பொண்ணு வாழ்க்கையும் பாதுகாப்பா இருக்கும். இல்ல சார், அப்பாவும் பிள்ளையும் ஒரே இடத்துல வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது அவ்வளவு முறையாவும் இருக்காது. அப்புறம் அவன் வேற திசையில போறதுக்கு நாமளே வழிவகுத்த மாதிரி ஆயிடும். இதை பாருங்க, கார்த்திகை பத்தி கவலைப்படாதீங்க. அவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. முக்கியமா அவனை மாத்தக்கூடிய பொறுப்பு சபிதா கையில தான் இருக்கு. சபிதா கொஞ்சம் எந்திரிமா, மடியை காட்டு. இருங்க இருங்க, அந்த பக்கம் முந்தானையில் வாங்கிக்க. நல்லா பிடிச்சுக்கோ. இதெல்லாம் எதுக்கத்த? மடி கட்டுறதுமா, சம்பிரதாயம். நல்லா இருக்குமா சொல்லுவீக்க? பாவம், ஒன்றும் புரியல. தாலி எடுமா. இதை பாரு, நான் மடி கட்டிருக்க நேரம் கூடிய சீக்கிரத்துல எனக்கு ஒரு பேரனும் பேத்தியும் பெத்து தர. வெக்கத்தை பாரு, இந்தங்க. நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. எங்க இப்படி வாங்கல? காய்சா நல்லா இருமா? நல்லா இருமா. எனக்கு என்னமோ நான் மாட்டிக்க வேணும் ஒரு ஃபீலிங் வந்துட்டே இருக்கு ஸ்ரீநாத். ஏன் சார் அப்படி நினைக்கிறீங்க? உங்க கூட சூப்பர் பிரைன் நான் ஒருத்தன் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. அதுவும் இல்லாம உங்களோட ஒரே எதிரி அந்த ரங்காச்சாரி, அந்த ஆளும் வேலையை ரிசன் பண்ணிட்டு போட்டாரு. இனிமே என்ன சார் உங்களுக்கு கவலை? வேலையை விட்டுட்டு போனவன் சும்மா போனானா, இல்லை என் மாமனாருக்கு தந்தி கொடுத்துட்டு போனானான்னு தெரியலையே. அதனால தான் முன்னாடியே சொன்னேன் சார், ரங்காச்சாரி போறதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணுங்க சார்னு சொன்னேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரங்காச்சாரி உங்களால போகல, அவர் பையன் ஸ்டேட்ஸுக்கு கூப்பிட்டதுனால தான் போனார். அதை விடுங்க சார், உங்க மாமனாருக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை ரங்காச்சாரி போஸ்ட்ல வைக்கணும். நீ சொல்றது கரெக்ட் ஸ்ரீநாத், நமக்கு வேண்டிய ஆள் இருந்தா தான் நாம நினைச்சதை நடத்த முடியும். அப்படி ஒரு நம்பகமான ஆள் எங்கிட்ட இருக்கு சார். யாரு? சமந்தா. சமந்தா பொண்ணா? ரொம்ப அழகான இள வயசு பொண்ணு. அக்கௌண்ட்ஸ் விஷயத்திலயும் சரி, ஆள் அசத்துற விஷயத்திலயும் சரி, அவ ரொம்ப பிரில்லியன். அவ இப்ப எங்க இருக்கா? மல்டி நேஷனல் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நான் சொன்னா அடுத்த நிமிஷமே வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துருவா. அவளை முதல்ல என்ன வந்து பாக்க சொல்லு, அதுக்கப்புறமா அவளை வேலைக்கு வச்சுக்கலாமா இல்லையான்னு டிசைட் பண்ணலாம். நாளைக்கே உங்களை மீட் பண்ண சொல்றேன் சார். ஹலோ லாயர் சார். ஹலோ, வாங்க உட்காருங்க. நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அட, நானும் உங்களை தேடிட்டு தான் ஆபீஸ் போயிட்டுறேன். குட் ஈவினிங் சார். என்ன ஸ்ரீநாத், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா தான் இருப்பீங்க, கார்த்திக் உடல்ல இருக்கீங்க. என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க? காஃபி. மூணு காஃபி கொண்டு வாங்க. சரிங்க சார். அந்த எஸ்டேட் விஷயமா? அதை பற்றி பேசுறதுக்கு தான் நானும் உங்களை தேடிட்டு இருந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க சார். நம்ம ஏமாந்துட்டோம் கார்த்திக். எஸ்டேட் வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அதெல்லாம் இப்போ வேஸ்ட் ஆயிடுச்சு. வேஸ்ட் ஆயிடுச்சா? என்ன சார் சொல்றீங்க? நம்மள மாதிரியே இன்னும் ரெண்டு பேர் அந்த சேட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவன் ஒரு ஃப்ராட்னு இப்பதான் தெரிஞ்சது கார்த்திக். இப்பவே போய் அவன் சட்டையை பிடிச்சு உலுக்கி பணத்தை வாங்குவோம். சட்டையை பிடிச்சு உலுக்கினாலும் சரி, சட்டப்படி போனாலும் சரி, கொடுக்க மாட்டான். அப்படியே கொடுத்தாலும் வெறும் 1 லட்சம் ரூபா கொடுப்பான். வாங்கிப்பீங்களா சார்? நான் கொடுத்தது 10 லட்சம். அது எனக்கு தெரியும் கார்த்திக். நீங்க கொடுத்துருக்கிறதுல 1 லட்சம் தான் ஒயிட்டு, பாக்கி 9 லட்சம் பிளாக்கு. என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க சார்? அவர் தான் மாமனாருக்கு ஈக்குவலாக வரணும்னு தான் அந்த முயற்சியிலே இறங்கினார். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஸ்ரீநாத்? விசாரிக்காமல் காரி தருங்காச்சு. அந்த பணத்தை ரிகவர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு வழி இருக்கும். அது என்னன்னு பாருங்க. ஏங்க, இங்கே நாம் எதுக்காக வந்தோம்? இப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? பானுமதி, நீ புரியாம பேசுற. இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை விஷயம். யோசிக்காம ஏதாவது செஞ்சா அப்புறம் நாம தான் வருத்தப்பட வேண்டியதா இருக்கும். இப்படியே டைத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா நாம வருத்தப்பட்டு தான் ஆகணும். மாப்பிள்ளைய நேர்ல கூப்பிட்டு முகத்துக்கு நேரம் கேட்டுடுங்க. மாப்பிள்ளையோட நடவடிக்கையை பார்த்தா சபிதா சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு தான் தோணுது.
அப்பா, அவர் இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வந்ததும் அவர்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் ஓபனா கேட்டிடுறேன். எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு என்னால குழப்பிட்டு இருக்க முடியாது. என் மண்டையை வெடிச்சிட போல இருக்கு. சபிதா, நீ சொன்ன வார்த்தைகள் தாமா. மற்றபடி மாப்பிள தப்பானவர்னு நான் கண்ணாலையும் பார்க்கல, காதாலையும் கேட்கல. அதனால அவசரப்படாம நிதானமா ஒரு முடிவு எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஹலோ. ஆ, இருக்காரு அப்பா. பெங்களூர்ல இருந்து வினோத் சர்மா பேசுறாரு. சொல்லுங்க வினோத். சார், ஒரு முக்கியமான விஷயம், அதான் நான் ஃபோன் பண்ணேன். என்ன சொல்லுங்க. கார்த்திக் சார் ஒரு எஸ்டேட் வாங்குறதுக்காக சேட்டு கிட்ட 10 லட்சம் அட்வான்ஸ் பண்ணியிருந்தாருல்ல, அந்த சேட் ஒரு ஃப்ராடு. கார்த்திக் சார் கிட்ட அவன் அட்வான்ஸ் வாங்கின மாதிரியே எல்லார்ட்டையும் அட்வான்ஸ் வாங்கியிருக்கான். கார்த்திக் சார் கொடுத்த 10 லட்சம் அவ்வளவுதான், திரும்பி வரவே வராது. உண்மையாவா? ஆமாம் சார், அந்த சேட்டை இன்னைக்கு காலையில் தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. கார்த்திக் சார் பணம் கொடுத்தது உண்மை, ஆனால் அதெல்லாம் பிளாக் பண்ணி. அவர் பணம் கொடுத்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதனால் அந்த 10 லட்சம் திருப்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். சரி, போட்டும். சைலண்ட்டாக இருங்க, வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க. ஓகே சார. வேறு ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தால் நான் மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன். ஓகே வினோத். என்ன விஷயங்க? நம்ம மாப்பிள ஒரு எஸ்டேட் வாங்குறதுக்கு 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தாரு. ஆமா. அந்த பணம் திரும்ப வராது. ஐயோ, நம்ம மாப்பிள்ள ஏமாந்துட்டார். பாருங்க, யாரு சொத்தை எடுத்து யார் ஏமாறுறது? இதை நீங்க இப்படியே விட்டீங்கன்னா நம்ம ஃபேமிலி சொத்து முழுக்க போயிடும். சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. முதல்ல ரங்காச்சாரி இடத்துல ஒரு நல்ல ஆளை போடணும். அப்பதான் மாப்பிள்ள கட்டுப்பாட்டோட இருப்பாருன்னு தோணுது. இந்த பிரச்சனையெல்லாம் கிளியர் ஆற வரைக்கும் நான் என் பொண்ணை விட்டுட்டு வரவே மாட்டேன். அடடே, வாங்க சார், வாங்க. வணக்கம். தினேஷ் இருக்காரா? இருக்காரு, வாங்க. ஹலோ மிஸ் ராஜ்குமார், வாங்க வாங்க, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என் மெட்ராஸ் கம்பெனியை என் மாப்பிள்ளையே பார்த்துக்கிறார், அதனால எனக்கு என்ன கவலை இருக்கு சொல்லுங்க. இப்போ நான் ஃப்ரீயாக பெங்களூர்லயே வந்து உட்காந்துட்டேன். ஆமாம் தினேஷ், உங்கள் பிஸ்னஸ் எப்படி நடக்குது? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். ஆமாம், நீங்கள் வரும்போது சவிதாவையும் கூட கூட்டு வந்திருக்கலாமே. அவங்க பெட்ராஸ்ல தானே இருக்கா? அப்படியா? நாளைக்கே வந்து உங்களை பார்க்க சொல்றேன். காஃபி கொண்டா. மாப்பிள்ள எப்படி இருக்காரு? ஃபேக்டரி எல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்றாரா? எந்த ப்ராப்ளமும் இல்லாம நடத்திக்கிட்டு இருக்காரு. முதல்ல மாப்பிளைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையேன்னு பயந்தேன். ஆனா ரங்காச்சாரி இருக்கிற தைரியத்துல கம்பெனியோட முழு பொறுப்பையும் மாப்பிள்ளை கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஆனா ரங்காச்சாரி தான் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். ஆமா சார், 10 நாளைக்கு முன்னால ரங்காச்சாரி சார் கிட்ட போன்ல பேசினேன். அமெரிக்காவில் இருக்கிற அவர் பையன் அங்கேயே வந்து தங்கிறீன்னு சொன்னதுனால வேலையை ரிசைன் பண்ணிட்டு போறேன்னு சொன்னார். காஃபி சாப்பிடுங்க. அவர் வேலையை விட்டு போனது எனக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்கு. மெட்ராஸ்ல இருக்கிற கர்நாடகா கிரானைட்ஸை பத்தி நான் இது வரைக்கும் கவலைப்பட்டதே கிடையாது. இப்ப மன வருத்தமா இருக்கு. ரங்காச்சாரி இடத்துல எனக்கு அவரை மாதிரியே ஒரு ஆள் அவசியம் வேணும். என்ன சார், நீங்கள் ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவர், உங்களுக்கு தெரியாத ஆளா? உங்கள் கன்சர்ன்லையே யாராவது ஒரு சீனியர் மேனை அந்த பொசிஷனில் வைக்கலாமே.